ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியே இருக்க இன்டர்செப்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எல்சா பட்டாக்கி, லூக் பிரேசி, ஆரோன் க்ளினேன் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை மேத்யூ ரெய்லி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவருடைய முதல் படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜேஜே கொலின்ஸ் ஒரு ஆர்மி கேப்டன். இப்போ இவங்க அமெரிக்காவை நோக்கி வர நியூக்ளியர் மிசைல்ஸை அழிக்கிற ஒரு இன்டர்செப்டார் ஸ்டேஷனில் கமாண்டில் இருக்காங்க. அப்போ ஒரு டெரரிஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செப்டார் ஸ்டேஷனை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அமெரிக்கா மேலே மிசைல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜேஜே கொலின்ஸ் தன்னுடைய கமாண்டில் இருக்கிற இன்டர்செப்டார் ஸ்டேஷனை டெரரிஸ்ட் கையில் போக விடாமல் தடுத்து அமெரிக்காவை மிசைல் அட்டாக்லேருந்து காப்பாற்ற முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ், படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் காட்சிகளில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துடைய இன்னொரு பலம் அப்படின்னே சொல்லலாம். எல்சா பட்டாக்கியோட சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காக இருக்கும். படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக லூக் பிரேசி பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டாக வந்திருப்பாரு. அவருடைய வில்லன் ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவரோட ஆக்டிங் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படிங்கிற மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு கன்வின்சிங்கான வில்லனாக இந்த படத்தில் அவர் தெரிகிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிறிஸ் என்சோத் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எல்சா பட்டாக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால இந்த கேமியோ பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். படத்துடைய கேரக்டர் ஆர்க்கோ டெவலப்மெண்ட்டோ பெருசாக இருக்காது. எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் படம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம படத்தை பார்த்துட்டு இருப்போம். எல்சா பட்டாக்கியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால பெருசாக அவங்களோட கேரக்டர் வந்து எடுபடல அப்படின்னு தான் சொல்லுவேன். வீக் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்னொரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்டர்ஸால் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த படத்தில் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜாக இருக்கும். ப்ரெடிக்டபிளான காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்க இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் சில சென்சிட்டிவான கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இன்டர்செப்டார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.